ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி. சுவையான, அருமையான, டேஸ்டான, இதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா செஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் சுவையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து மஷ்ரூம் வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கேன். நான் வந்து ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம அப்படியே இதில் போட்டுடலாம். ஏன்னா மண்ணாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறி வரும். ஸோ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுமாரி தண்ணியில் போட்டோமா, இது வந்து மேலே அப்படி உரிச்சாலே ஒரு லேயர் வரும். அந்த லேயர் வந்து அப்படியே எடுத்துடணும். தெரியுதா? இந்தமாதிரி ஒரு லேயர் வந்து அப்படியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த அழுக்கெலாம் போயிடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த முனையை வந்து கட் பண்ணிடலாம். இது பிரியாணிக்குன்றதுனால நான் இப்படி கொஞ்சம் திக் திக்காக கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது வந்து மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு, 3 எடுத்துக்கிட்டேன். 3 வந்து தக்காளி, ஒரு 3 தக்காளி, இது வந்து ஒரு மீடியம் சைஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இது புதினா, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் ஸ்டாரானிஸ், மிளகு, அதுக்கப்புறம் 2 இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தாளிக்க போகிறோம். இப்போ ஜாரில் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா வெறும் இஞ்சியும் பூண்டும் வந்து முழுசாக அப்படியே போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து அரைச்சது இருக்கிறதுனால நான் அதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 போட்டுக்கிறேன். ஒரு 3 வந்து காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். 1 வந்து சாதா மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ இதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புதினா, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எடுத்து இதில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நான் அரைச்சி பேஸ்டாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது வந்து காயட்டும். காய்ச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து வானல் வந்து காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய். எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அரிஞ்சிச்சு இந்த வெங்காயம். Thank you.
கொஞ்சமாக வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் அப்போ தான் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் வெங்காயம் வந்து வதங்கி வரும், அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும், நல்லா வதங்கி வர. ஸோ இந்த பேஸ்ட் அச்சம் இல்லையா, இதில் வந்து தேங்காய் போட மறந்துட்டேன், அதனால தேங்காய் போட்டு பறைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கந்தும் நம்ம வந்து தேங்காய் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு வந்து இதை வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் போடும்போது கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மெலிசு மெலிசாக இருந்துச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து சீக்கிரமாக வெந்து கொஞ்சம் வெங்காயத்தோடு அப்படியே கொஞ்சம் இப்படி சாஸியாக வரும். அதனால் தக்காளி வெங்காயம் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா மெலிசு மெலிசாக அரைஞ்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பிரியாணி. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த குட்டி ஸ்பூனால் தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாய் வந்து அரைச்சிருக்கோம், அப்புறம் இதுலி ஒரு மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ காரம் போதுமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டேன், வந்து இதை கிண்டிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் தண்ணி விடும். ஸோ இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் போட்டுடலாம். இது வந்து வெந்து வரட்டும். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம், தயிரும் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன் அருமையாக டேஸ்ட்டாக வருமா என்னான்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த செய்யும்போது பார்த்தாலே கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லாயிருக்கு. ஓகே, இருந்தாலும் நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து எப்படி இருக்குது, எப்படி தோணுது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஓகே சுமாராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஊற்றிக்கிறேன்.
நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சிட்டோம், அதனால கொஞ்சமா வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டிருக்கேன், கொஞ்சமா வந்து கொத்தமல்லி. இப்போ இது ரெண்டுத்தையும் கிண்டிட்டு 2 மினிட்ஸ் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு லைட்டாக வதங்க. ஸோ இப்போ வந்து 1 to 1.5 கணக்கில் தண்ணி ஊற்றணும். நான் 4 மகன் எடுத்திருக்கேன், ஸோ அதுக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ வந்து நம்ம ஊற்றிடலாம். இது வந்து மிக்சி ஜார் வந்து கழுவி அரைச்ச தண்ணி. ஸோ நீங்கள் தண்ணி கலரை பார்த்து பயந்துட போகிறீங்க. நான் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறேன், அதனால் வந்து கொஞ்சம் செகண்ட் தண்ணி அதை கழுவுறதே எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் ரைஸை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா இல்லை போகணுமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு கடிக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ரைஸோட சேர்த்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அதனால லைட்டாக வந்து உப்பு கடிக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன், இது வந்து கொதி வரட்டும் தண்ணி. இப்ப வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்ப வந்து நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நான் வந்து சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன், ஸோ அதான் வந்து சேர்க்க போறேன். ஜீரக சம்பல் செஞ்சாலே வந்து அது ஒரு தனி ஸ்மெல் கொடுக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் மோஸ்ட்டாக வந்து மட்டன் எந்த பிரியாணினாலும் ஜீரக சம்பா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் எப்பயாவது வந்து பாஸ்மதி ரைஸ், அப்படி இல்லைன்னா பச்சரிசியில் கூட செய்வோம் நாங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் மோஸ்ட்டாக வந்து ஜீரக சம்பா. ஸோ ரைஸ் போட்டதும் என்ன பண்ணணும், மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சிடணும், ஸ்லோ சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸில் வச்சுக்கணும். நான் ரைஸ் போட்டதுனால வந்து நான் மீடியம் ஃப்ளேம் ஆக்கிக்கிறேன். அப்பதான் வந்து ரைஸ் வந்து கரெக்டா வெந்து வரும். இப்ப வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு, சோ ஒரு தடவை திறந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். சோ ஒரு கிண்ட கிண்டிட்டு இப்போ சிம்ல வந்து 5 மினிட்ஸ் வச்சிரலாம். சோ 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்துட்டோம். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டு இப்போ நம்ம டேஸ்டிங் குயினை கூப்பிட்டு டேஸ்டிங் பண்ணிடலாம். இங்கே வந்து நம்மளோட 2 ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சு, இப்போ டேஸ்ட் பண்றது தான் மிச்சம், டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து டேஸ்டிங் குயின் யாருன்னா நம்மளோட லட்சுமி. ஸோ இவ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கா, எப்படி இருக்கு சொல்றாரு பாப்போம். நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா, சூப்பர் சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பிரியாணி வந்து டேஸ்டா வந்திருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பை பை.